ஜனவரி மாதம் 1906 ஆண்டு சாம் கிரேட்மேன் டைரி குறிப்பிலிருந்து. வித்தைகளில் பார்த்த மாத்திரத்தில் ஒருவரை சாய்ப்பதுதான் நேத்திரக் களரி. அதில் நான் சந்தித்த சித்தர் அபார திறமைசாலி. இதோடு தொடர்புடையதுதான் மெஸ்மரிசம், ஹிப்னோட்டிசம் போன்ற மனோவசிய கலைகள். 6வது அத்தியாயம். ரிப்போர்ட்டரின் ஆழ்ந்த தூக்கத்தை தண்ணீர் தெளித்து எழுப்பினார். எழுந்தவுடன் அவன் அந்த அனுபவத்தில் அசந்து போனான். இதுவரை இப்படி ஒரு ஆழ்ந்த தூக்கத்தை அனுபவித்ததில்லை என்று கூறினான். பின்னர் அவரை புகைப்படம் எடுத்துவிட்டு சென்று விட்டான். அவன் சென்றவுடன் தியானத்தில் அமர்ந்தார் தாத்தா. ராமுவும் வரதனும் ஒரு பங்களாவுக்குள் நுழைந்தனர். அங்கு சிரஞ்சீவி இருந்தான். அவன் மாடி அறையில் இருந்து வரதனை மாடிக்கு வருமாறு அழைத்தான். ராமு கீழறையில் அமர்ந்து கொண்டான். வரதன் மட்டும் மாடிக்கு சென்றான். சிரஞ்சீவி வரதனை பார்த்து, சென்னையில் இப்னோட்டிசத்தை விட பவர்ஃபுல்லான நேத்திரக் கலரின்னு ஒரு அபூர்வ வித்தை தெரிஞ்ச ஒருத்தர் இருக்கிறாரு. அவரை கண்டுபிடிக்க சொல்லி மேலிடத்திலிருந்து உத்தரவு வந்திருக்கு. அப்படின்னா என்ன என்று கேட்டான் வரதன். ஒருத்தரோட மனசுக்கு நாம் ஆர்டர் பண்ணலாம். உன்னை மாடியிலிருந்து குதின்னு சொன்னால் நீ குதிச்சிருவ. அப்படியா என்று ஆச்சரியப்பட்டான். நான் பண்ணுற வித்தையில் எதிராளி எனக்கு கோஆப்ரேட் பண்ணணும். ஆனால் நேத்திர கலரி தெரிஞ்சால் எதிராளி ஒத்துழைக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த டைரியை பாரு, புரியும். சாம் கிரேட்மேன் ஒரு வெள்ளக்காரர். இந்தியன் ஃபிலாசபி, இந்தியன் சித்தா கல்ச்சர், இந்தியன் மித்தாலஜி இதை பற்றி 1906 வருஷம் ஆராய்ச்சி செய்திருந்தார். அவரோட வயசு அப்போ 33. 121 வருஷம் உயிரோடு இருந்தார். சாகரத்துக்கு முன்னாடி இந்த டைரியோட இன்னும் பல விஷயங்களை ஒரு பத்திரிகைக்காரர்கிட்ட கொடுத்து பப்ளிஷ் பண்ண சொல்லிட்டு செத்து போயிட்டாரு. அவர்கிட்ட இருந்த நம்ம இயக்கத்துக்காரங்க கோடி ரூபாய் விலை கொடுத்து வாங்கியிருக்காங்க. இதில் ஒரு குறிப்பு இருக்குது. அவரை போல காயக்கல்பம் சாப்பிட்டு இன்னும் உயிரோடு இருக்கிற ஒருத்தரை பற்றி சொல்லியிருக்கு. அவருக்கு தான் நேத்திர கலரி தெரியுமா. அவர் பேர் மிஸ்டர் பிளாக். அவரை கண்டுபிடிச்சா அவர் நம்ம திட்டத்துக்கு ஒத்து வருவாரா என்று வரதன் கேட்டான். இல்லை, ஒத்துக்க மாட்டார். அவர்கிட்ட ஏதாவது சொல்லி நாம் கற்றுக்கிட்டு இதை பயன்படுத்திக்கலாம். சரி, ராமுவோட தானே வந்த, அவனை நல்லா பார்த்துக்கோ. அவன்தான் நம்ம அடுத்த திட்டத்துக்கு ஹியூமன் பாமாக இருக்க போகிறான். கவனம், உன் அப்பார்ட்மெண்ட்டில் உன்னையும் இவனையும் வித்தியாசமாக பார்க்காதபடி நடந்துக்கோ. டோன்ட் வரி, நாளைக்கே இவனோட ஒரு சண்டை போட்டு போடா, நான் இனி உன் அண்ணன் இல்லைன்னு பிரித்து விட்டுடுறேன் என்று வரதன் கூறினான். பின்னர் வரதனும் ராமுவும் அங்கிருந்து கிளம்பினார்கள். சிரஞ்சீவியின் பார்வை டைரியில் இருந்தது. ஜனவரி மாதம் 1906 ஆண்டு சாம் கிரேட்மேன் டைரி குறிப்பில் இருந்து. சித்தர்கள் அறிமுகத்தால் நான் மது அருந்துவது, மாமிசம் உண்பதை நிறுத்திவிட்டேன். 50 கிராம் அளவு உணவிலேயே எல்லா சக்தியும் கிடைக்கிறது. உதிர்ந்து விழுந்த மரப்பட்டை ஒன்றை நீர் விட்டு அரைத்து துளி தேனில் கலக்கி சாப்பிட்டேன். அதில் 1000 கலோரி சக்தி இருப்பதாக கூறினார்கள். உண்மைதான். 7வது அத்தியாயம். 9:00. தியானம் முடித்துவிட்டு வெளியே வந்தார் தாத்தா. ராமுவும் வரதனும் காரை விட்டு இறங்கி வந்து கொண்டிருப்பது தெரிந்தது. ராமுவின் நடையில் ஒரு அசதி தோன்றியது. வரதன் ராமுவை உள்ள போ என்று மிரட்டினான். தாத்தாவுக்கு என்ன தோன்றியதோ அவன் ஃப்ளாட் கதவை தட்டினார். கதவை திறந்த வரதன் தாத்தாவை பார்த்து திருக்கிட்டான். என்ன வேணும் தாத்தா என்றான். ராமுவை வர சொல் என்றார். அவன் வரமாட்டான் என்று சொல்ல நினைத்தான். ஆனால் சிரஞ்சீவி சொன்னது ஞாபகம் வந்தது. அதனால் பேச்சை மாற்றினான். ராமுவை வேணா கூட்டின்னு போங்க என்றான். போடா, தாத்தா கூப்பிடுறார்ல, என் கூடியே இருக்கலாம்னு நினைக்காத என்று பச்சோந்தி போல் வேகமாக மாறினான். சரினே என்று தாத்தாவோடு வந்துவிட்டான் ராமு. தாத்தாவின் ஃப்ளாட். அடுப்பு மூட்டிதான் சமைப்பார். மண் பாத்திரங்கள் என ஆசிரம வாழ்க்கை. போ, அடுப்பு மூட்டி வெந்நீர் வச்சு குளி என்றார் தாத்தா. அவன் சரி என்று சொல்லிவிட்டான். அப்போது பக்கத்து ஃப்ளாட் வேணு அங்கே வந்தான். ஏன் தாத்தா இப்படி அடுப்பு யூஸ் பண்ணுறீங்க, கேஸ் வாங்க வேண்டியது தானே என்றான். விறகு அடுப்பில் சமைக்கிறது ஒரு வகையில் அக்னிஹோத்திரம் பண்ணுற மாதிரி, அதாவது சூரிய கடவுளையும் அக்னி பகவானையும் ஆராதிக்கிற மாதிரி. விறகு எரியும் போது உருவாகிற புகையில் இருக்கிற கதிர்கள் வீட்டை சுத்தம் செய்து ஆரோக்கியமாக வைக்குது. பசி நல்லா எடுக்கும், உணவு நல்லா செரிக்கும். அப்போ கேஸ் அடுப்பு சுகாதாரம் இல்லாததா தாத்தா என்றான். ஆமாம், அதனால தான் இன்னைக்கு வியாதிகள் பெருகியிருக்கு. நீங்கள் மந்திரிச்சா எப்படி நல்லா ஆகுது என்றான். இதெல்லாம் உனக்கு சொன்னால் புரியாது, வேலையை பாரு என்றார்.
அப்போ ஷெல்ஃபில் இருந்த ஒரு குரூப் ஃபோட்டோவை பார்த்து, இது என்ன 1944 போட்டிருக்கு, வெள்ளைக்காரங்களா இருக்காங்க என்றான். நான் ஒரு குருகுல பயிற்சி எடுத்த போது எடுத்துக்கிட்டது, அங்கதான் இதெல்லாம் கத்துக்கிட்டேன் என்றார். தாத்தா ராமுவை குளிக்க சொன்னார். அப்போது அபார்ட்மெண்ட்டை நடுங்கும்படி ஒரு சப்தம். எட்டி பார்த்தார். 1.5 வயது குழந்தை பால்கனி கைப்பிடி மேல் அமர்ந்து கொண்டு வெளிப்பக்கம் சாய்ந்து விட்ட நிலையில் அலறி கொண்டிருந்தது. ஓடி போய் தூக்க முடியாதபடி சுவருக்கு முன்னால் கிரில் கம்பி, அதில் அதன் உடம்பு நுழைந்து விட்டது. ஆனால் மற்றவர்களால் கையை தான் நீட்ட முடிந்தது. ஆனால் குழந்தை எட்டவில்லை. கைப்பிடியை பிடித்து கொண்டு தொங்கியது. விட்டால் 100 அடி உயரம். சிலர் தீயணைப்பு துறைக்கு ஃபோன் செய்தார்கள். ஏதேதோ முயற்சி செய்தார்கள். தாத்தா அழும் குழந்தையை பார்த்தார். டே ராஜா, வாடா, இந்த பக்கம் வாடா என்று கூப்பிட்டார். என்ன தாத்தா, நீங்கள் கூப்பிட்டா புரிஞ்சுக்கிட்டு வர குழந்தையா அது என்று கமெண்ட் அடித்தனர். தாத்தா அசரவில்லை. வந்துடு, வா வா என்று அழைத்தார். குழந்தை இந்த பக்கம் ஏற முயற்சி செய்தது. மலை ஏறுபவர்களைப் போல தம் கட்டி ஏற முயற்சித்தது. பார்ப்பவர்களுக்கு ஆச்சரியமாக இருந்தது. குழந்தை புரிந்து கொண்டு ஏறி வந்துவிட்டது. பெற்றவர்கள் தாத்தாவின் காலில் விழுந்தார்கள். வேணு தாத்தாவை, நீங்கள் நிஜமாகவே அசாதாரணமானவர் என்று கூறி ஆசீர்வாதம் பெற்றுக்கொண்டான். தாத்தா சிரித்தபடி தன் ஃப்ளாட்டுக்குள் வந்தார். ராமுவை பார்த்து, குளிச்சிட்டியா என்றார். அப்படி உட்கார் என்றார். உட்கார சிரமப்பட்டான். இடுப்பில் என்ன என்று கேட்டார். ஆப்ரேஷன் பண்ணது வலிக்குது, வெளியூரில் வயிற்று வலி வந்தது. அதான் தாத்தா தொட்டு பார்த்தார். வயிற்று வலிக்கு கிட்னி இருக்கிற முதுகு இடுப்பு பக்கம் ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க என்று கேட்டார். அதெல்லாம் எனக்கு தெரியாது தாத்தா, வரதன் தான் என்னை கூப்பிட்டு போனார், அங்கே தான் அப்படி நடந்தது என்று சொன்னான். ஜனவரி மாதம் 1906 சாம் கிரேட்மேன் டைரி குறிப்பிலிருந்து. எனக்கு பிறகு எனது அனுபவங்களை உலகிற்கு தெரிவிக்க வேண்டும். உலகத்திலேயே பாரத பூமி போல் ஒரு உலகம் கிடையாது. இங்குள்ள மெய்ஞானிகளுக்கு முன்னால் எங்கள் விஞ்ஞானிகள் மிகச்சிறியவர்கள். இவர்கள் உடம்பின் சக்தியை உணர்ந்தவர்கள். அது தெரியாமலேயே நாம் உலக வாழ்க்கையை முடித்து கொள்கிறோம். விண்ணில் ஏறி பறக்கலாம், அடுத்தவர் உடம்புக்குள் புகுந்து கொண்டு அவர்களை இயக்கலாம். இது போல பல யோகங்கள் இருக்கிறது. என் இனிய நண்பர் மிஸ்டர் பிளாக் இது போல பல வித்தைகளை கற்று தெரிந்தவர். 8வது அத்தியாயம். விடிந்து விட்டது. ராமு வழக்கம் போல் அபார்ட்மெண்ட்டுக்கு வேலை செய்ய தொடங்கிவிட்டான். நடுநடுவே வயிற்று வலி வரும்போது ஓய்வெடுத்து கொண்டான். ஒரு வாரம் போனது. வரதனுக்கு சிரஞ்சீவியிடமிருந்து ஃபோன் வந்தது. ராமு என்ன பண்ணுறான், அவனை யாரும் சந்தேகப்படலையே என்று கேட்டான். இல்லை, மேலிடத்திலிருந்து ஏதாவது தகவல் வந்திருக்கா என்று ஆர்வத்தோடு வரதன் கேட்டான். ஆமாம், 15ஆம் தேதி சுதந்திர தினம் வருது. அன்னைக்கு நம்ம கொள்கைகளுக்கு எதிரான மந்திரியை பரலோகம் அனுப்ப போகிறோம். அதுக்கு ராமு தான் மனித வெடிகுண்டு. கவனமாக செயல்பட்டு ராமுவை மாறுவேஷம் போட்டு முகத்தை மாற்றணும். அவனை அடையாளம் கண்டுபிடிச்சா நாம் மாட்டிக்குவோம் என்றான். அப்படி கண்டுபிடிச்சிட்டா நீ அப்பார்ட்மெண்ட்டை மாற்றிடு. இனிமேல் நான் உனக்கு ஃபோன் பண்ண மாட்டேன். உன் அப்பார்ட்மெண்ட்டுக்கு எலக்ட்ரீஷியன், டிவி ரிப்பேர் பண்ணுற மாதிரி எங்கள் ஆளுங்க வருவாங்க. அவங்க உனக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் தருவாங்க. கருப்பு தலைப்பா, கழுத்தில் தாயத்து கயிறு கட்டியிருப்பாங்க. இதுதான் அடையாளம். மிஸ்டர் பிளாக்கை கண்டுபிடிக்கிற அசைன்மெண்ட்டை எனக்கு கொடுத்துருக்காங்க என்றான் சிரஞ்சீவி. எப்படி கண்டுபிடிப்ப என்று வரதன் கேட்க, நாளைக்கு பேப்பர் பார் என்று கூறி காலை கட் பண்ணினான் சிரஞ்சீவி. கடைக்கு சென்று பேப்பர் வாங்கினான் வரதன். ஆவலாக வாங்கி பார்த்தான். அதில் ஒரு மூலையில் விளம்பரம் ஒன்று இருந்தது. அன்புள்ள மிஸ்டர் பிளாக், நான் உங்கள் நண்பன் சாம் கிரேட்மேன். உங்களை பார்த்து பல வருடங்கள் ஆகிவிட்டது. உங்களை சந்திக்க விரும்புகிறேன். ஹோட்டல் ஸ்ரீரேகா, ரூம் நம்பர் 400 தொடர்பு கொள்ளவும். இப்படிக்கு சாம் கிரேட்மேன். பேப்பரை பார்த்து சிரஞ்சீவியின் புத்திசாலித்தனத்தை எண்ணி வியந்தான். வர வழியில் கருப்பு சாமி தாத்தாவை பார்த்தான். வரதா என்று கூப்பிட்டார். எதுக்கு கூப்பிட்டீங்க, உடம்பு சரியில்லையா என்றார். இல்லையே என்றான். நான் வரேன் என்று கிளம்பும் பொழுது, அது என்ன கையில் பேப்பரா, படிச்சிட்டியா, கூட பார்த்துட்டு தரேன் என்று கேட்டார். பேப்பரை கொடுத்துவிட்டு விலகினான். எதிரே காய்கறி குடையோடு வந்த ராமுவை, கொஞ்சம் என் கூட வா என்று வரதன் கூப்பிட்டான். மாலை நேரம். அப்பார்ட்மெண்ட் குழந்தைகள் விளையாடி கொண்டிருந்தார்கள். ராமு வந்து கொண்டிருந்தான். தாத்தா ஈசி சேரில் படுத்திருந்தார். எங்க போயிட்டு வர என்று கேட்டார். வரதனோடு வெளில போயிட்டு வரேன். அதான் எங்க என்று தாத்தா கேட்டார்.
எங்கே போன, என்ன பண்ண, எதுவுமே ஞாபகத்தில் இல்லைன்னு பரிதாபமாக கூறினான். கொட்டாவி விட்டான். தூக்கம் வருதா என்று தாத்தா கேட்டார். ஆமாம், படுத்தா 4 நாளைக்கு எழுந்திருக்க மாட்டேன் என்று கூறிவிட்டு மாடிப்படி அருகே போஸ்டர் விரித்து படுத்தான். தாத்தா பேப்பரை விரித்து வாசித்தார். விளம்பரம் கண்ணில் பட்டது. கருப்பசாமி என்கிற தன் பேரை தன் வசதிக்கு மிஸ்டர் பிளாக் என்று மாற்றியது கிரேட்மேன் தான். ஓ சாம் கிரேட்மேன், நீ இன்னும் இருக்கியா? உதடு உற்சாகமாக கூவியது. உடனே ஸ்ரீலக்கா ஹோட்டலுக்கு புறப்பட்டு விட்டார் தாத்தா. மாடிப்படியை விட்டு இறங்கி ராமுவை பார்த்து கொண்டே நடந்தவரை அவனது தூக்கத்து உளறல் தடுத்து நிறுத்தியது. சரியண்ண, நீங்கள் சொல்கிறபடி கேட்குறேன், எனக்கு எதுவும் தெரியாது என்று உளறினான். வழியில் பிரசாத் சிரித்தபடி வந்து கொண்டிருந்தான். பால்கனியில் விழ பார்த்த குழந்தையின் தந்தை, டேய் பிரசாத், என்னை கொஞ்சம் ஹோட்டல் ஸ்ரீலேக்கால ட்ராப் பண்ணுறியா என்றார். கண்டிப்பா தாத்தா என்று வண்டியை ஸ்டார்ட் பண்ணினான். ஹோட்டல் ஸ்ரீலேக்கா, ரூம் நம்பர் 400. கதவை தட்டினார் தாத்தா. கதவை திறந்தான் சிரஞ்சீவி. சாம் இருக்காரா என்றவரிடம், உள்ள வாங்க. நீங்க? நண்பர் கொடுத்த விளம்பரத்தை பார்த்து வந்திருக்கேன். நீங்க மிஸ்டர் பிளாக்கா? நான் சாமோட வளர்ப்பு மகனோட மகன், அதாவது பேரன். சாம் எங்கே என்று தாத்தா கேட்க, அவர் இப்போ உயிரோடு இல்லை, உங்களை கண்டுபிடிக்க நான் தான் கூப்பிட்டேன். தாத்தா நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்காரு, உங்கள் மூலமாக இந்த உலகம் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டாரு. சாமின் புத்தகங்களை புரட்டினார். ஓ சாம் என்று உணர்ச்சி வசப்பட்டார் கருப்புசாமி. என்னை மன்னியுங்க, பொய் விளம்பரம் தந்ததற்கு. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க தாத்தா என்று கேட்டான். சர்வீஸ் மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கேன். குழந்தைங்களுக்கு வர தோஷங்கள், பூச்சிக்கடி இது மாதிரியெல்லாம் சரி செய்வேன். உங்கள் தாத்தா அளவுக்கு யோகாமெல்லாம் தெரியாது என்று கூறினார். உங்களுக்கு நேத்திரக்கலரி தெரியுமாமே என்று கச்சிதமாக விஷயத்திற்கு வந்தான் சிரஞ்சீவி. தாத்தா சிலிர்த்தபடி அவனை பார்த்தார். உன் தாத்தா சொன்னாரா என்று கேட்டார். டைரியில் எழுதியிருக்காரு. இந்த மாதிரி விஷயங்களை நாங்கள் ரகசியமாக கற்றுக்கிட்டோம். சாகுற வரைக்கும் அது வெளியே தெரியக்கூடாதுங்கிறது எங்கள் கொள்கை. நான் எனக்கு பிறகு யாராவது ஒருத்தருக்கு அதை சொல்லி கொடுத்துட்டு செத்து போவேன். இது ராஜ் யோக கலை, நல்ல விஷயத்துக்கு மட்டுமே பயன்படுத்தணும் என்றார். என் தாத்தா எனக்கு சொல்லிக் கொடுக்க ஆசைப்பட்டார், ஆனால் இறந்து விட்டார். நீங்கள் எனக்கு சொல்லிக் கொடுத்தால் நல்ல விஷயத்திற்கு மட்டுமே பயன்படுத்துவேன் என்று கூறினான் சிரஞ்சீவி. சிரஞ்சீவி சுக்கு காப்பி போட்டு கொடுத்தான். கை நீட்டி வாங்கும்போது அது இடறி சிரஞ்சீவியின் ஜிப்பாவில் கொட்டி கரையாகியது. ஐம் சாரி என்றார் தாத்தா. பரவாயில்ல என்று கூறியவாறு ஜிப்பாவை கழட்டினான் சிரஞ்சீவி. இரு தோளிலும் சங்கு சக்கர தழும்புகள் இருந்தது. அதை பார்த்து தாத்தாவுக்கு ஒரு பரவசம். பிறகு புறப்பட்டார். ஜனவரி மாதம் 1906 சாம் கிரேட்மேன் டைரி குறிப்பிலிருந்து. உலகம் முழுக்க நிகரற்ற யோக வித்தை தெரிந்தவர்கள் எப்பொழுதும் 108 பேர்தான் இருப்பார்கள். ஒருவர் உயிர் நிற்கும் பொழுது இன்னொருவர் அந்த இடத்திற்கு வந்து விடுவார்கள். எத்தனை கோடி மக்கள் இருந்தாலும் 108 யோக ராஜாக்கள் மட்டுமே இருப்பார்கள். அந்த 108 நானும் ஒருவனாக மாறியதுதான் ஆச்சரியம். அத்தியாயம் 9. ஃப்ளாட்டுக்கு திரும்பிய கருப்பசாமி தாத்தா ஒரே சிந்தனையில் இருந்தார். தனது யோகக்கலையை யாராவது ஒருவருக்கு கற்றுக் கொடுத்து விட்டுதான் தான் மரணிக்க வேண்டும். நாம் கற்றுக் கொடுக்கும் நபர் பொது நலன் கருதுபவராகவும் பொய் பேசாதவராகவும் இருக்க வேண்டும். அதற்கு ராமுதான் சரி என்று முடிவெடுத்தார். அப்போதுதான் வரதன் போன்ற மனித நரிகளிடமிருந்து அவன் தப்பிக்க முடியும். அதனால்தான் அவனை குளிக்க சொன்னார். தன் கண்களால் உற்று பார்க்க ஆரம்பித்தார். அவன் தூங்கி வழியவும் அதுதான் காரணம். ராமுவை நினைத்து கொண்டு அவன் எங்கிருந்தாலும் அவன் உணர்வுகள் தூங்க வேண்டும் என்று டெலிபதி மூலம் மனதை ஒருமுகப்படுத்தி பரிசோதனை செய்து பார்த்தார். அது ஒர்க் அவுட் ஆனது. உடனே ராமுவுக்கு கற்றுத்தர வேண்டும். வரதன் அவன் கிட்னியை உருவியது மாதிரி பல விஷயங்களில் அவனை ஏய்க்கலாம். இப்போது ராமுவுக்கா சாம் பேரனுக்கா யாரை தேர்ந்தெடுப்பது என்ற குழப்பம். அப்படியே தூங்கி போனார். மறுநாள் ராமுவை பார்த்தபோது அவன் வெள்ளை ஜிப்பாவில் மாறுதலாக தெரிந்தான். கேட்டதற்கு வரதன் தந்ததாக கூறினான். ஜிப்பாவில் தெரிந்த கரையை கூர்ந்து பார்த்தார். அருகே சென்று முகர்ந்து பார்க்கும்போது சுக்குமல்லி வாடை அடித்தது. ராமு கொஞ்சம் உள்ளவா என்றார். இதை வரதன் தந்தானா என்று கேட்டார். ஆமாம் என்று பதிலளித்தான் ராமு. அது ஏது அவனுக்கு என்றார். தெரியல, இது மாதிரி நிறைய துணிங்க வரதண்ணங்கிட்ட இருக்கு. அவரை பற்றி உனக்கு என்ன தெரியும் என்று கேட்டார் தாத்தா. அவர் நல்லவர், வேற எதுவும் தெரியாது. இப்பெல்லாம்
பல விஷயங்கள் எனக்கு ஞாபகத்துக்கு வரமாட்டேங்குது, எனக்கு எதுவும் தெரியாதுங்கிற வார்த்தை தான் எனக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்கு என்று கூறினான். ஒரு சங்கிலியில் தொங்கும் இரும்பு குண்டோடு அவன் எதிரில் இடவலமாக ஆட்டத் தொடங்கினார். ராமு நிதானமாக அதை பார்த்தான். என்னை பார் ராமு என்றார். பார்த்தான். தன்னை மறந்தவனாக தாத்தாவின் கேள்விகளுக்கு பதில் கூறினான். ராமு? நான் ராமு இல்லை, என் பேர் வித்யாகர் என்றான். சொல் என்றார். எனக்கு எதுவும் தெரியாது, நான் எதுவும் யோசிக்க கூடாது என்றான். நீ என்ன செய்ய போற என்று தாத்தா கேட்டார். வர 15ஆம் தேதி மந்திரி மகாதேவனை உரு தெரியாம கொல்ல போறேன். ஏன்? அது என் இயக்க தலைவரின் கட்டளை. யார் அது உன் தலைவர்? தெரியாது, என்னை இயக்குபவர் சிரஞ்சீவி. அப்ப வரதனோட பங்கு என்ன என்று தாத்தா கேட்க, அவன்தான் என்னை சிரஞ்சீவி கிட்ட கூட்டிக்கிட்டு போனான் என்று பதில் அளித்தான். நீ இனி வித்யாகர் இல்லை, ராமு, அதை தெரிஞ்சுக்க என்று தாத்தா கட்டளையிட்டார். அப்படியா என்று கேட்டான் ராமு. ஆமா, உண்மையான குரு கருப்பசாமி தாத்தா. சரி, உன் குரு பேரு சொல்லு என்று கேட்க, கருப்பசாமி தாத்தா என்றான். சரி, நீ தூங்கு என்றார். ராமு படுத்து கொண்டான். தாத்தா சிந்தனையோடு குரூப் போட்டோவை பார்த்தார். நடுவில் குருநாதர் இருந்தார். நிஜமான யோகிகளை யாராலும் ஏமாற்ற முடியாது. அப்படி ஏமாற்ற முயன்றால் ஏதாவது ஒரு விஷயம் காட்டி கொடுத்து விடும் என்று அவர் சொன்னது நினைவுக்கு வந்தது. வேஷம் கலைத்த சுக்குமல்லி காப்பிக்கு நன்றி சொல்ல வேண்டும். சிரஞ்சீவி திட்டம் போட்டு தன்னிடம் நேத்திர கலரியை தெரிந்து கொள்ள பார்த்திருக்கிறான். நல்ல வேலை உண்மை புரிந்தது. குருநாதர் ஆசிர்வாதம் சதிவேலை அம்பலமானது. ஏதாவது ஒரு சித்த புருஷரின் ஆத்மா கூட இதை செய்திருக்கலாம். உடனே எச்சரிக்கை பிறந்தது அவருக்கு. ஜனவரி மாதம் 1906ஆம் ஆண்டு சாம் கிரேட்மேன் டைரி குறிப்பில் இருந்து. முதலில் பூர்வ புண்ணியம் நமக்கு இருந்தால்தான் சித்த ரகசியங்களை நாம் கற்க முடியும். அது இந்த உலகிற்கு அருளப்பட்டது, நம்மிடம் அது தங்கி இருக்கிறது என்று நினைக்க வேண்டும். அது ஒரு தனி பெரும் சக்தி, அதுதான் நம்மை இயக்கும். நம்மால் அதை எதுவுமே செய்ய முடியாது. சிரஞ்சீவி ஆளே உருமாறி இருந்தான். காக்கி பேண்ட் ஷர்ட், கையில் ஸ்க்ரூ டிரைவர் டெஸ்டர். வரதனுக்கே அடையாளம் தெரியவில்லை. கருப்பு தலைப்பாகையை வைத்துதான் கண்டுபிடித்தான். வராண்டா லைட்டை கழட்ட ஆரம்பித்தான். அதை கழட்டிவிட்டு அப்படியே வரதன் பிளாட்டுக்குள் நுழைந்தான். ராமு கண்ட்ரோல்ல தானே இருக்கான் என்று சிரஞ்சீவி கேட்க, ஆமா, அவனுக்கு எதுவும் தெரியாது என்ற எண்ணத்தை நீ நல்லா பதியம் போட்டு விட்டுருக்க என்று பதில் கூறினான் வரதன். நாளைக்கு மொட்டை போட்டு ஒரு டோப்பா வச்சிரு, இடுப்புல பாமை கட்டி விழாவுக்கு அனுப்ப போற. விக்கு எரிஞ்சிரும், மொட்டை தலை பாடி தான் கிடைக்கும். போலீஸ் குழம்பும், முகமும் எரிஞ்சிரும். சில சமயம் முகம் எரியாம இருக்க வாய்ப்பு இருக்கு. நம்ம எச்சரிக்கையா இருக்கணும். அப்புறம் ஒரு விஷயம், மிஸ்டர் பிளாக் கண்டுபிடிச்சிட்டேன். பேப்பர் விளம்பரம் ஒர்க் அவுட் ஆயிருச்சு. அவருக்கு சந்தேகம் வந்தா அவ்வளவுதான், நேத்திர கலரி உன்னைய என்னைய எது வேணா செய்யும். ஒருத்தர் ஒருத்தர் கழுத்தை நெரிச்சு கொல்லும்படி கூட அவர் கட்டளை இடலாம். அப்புறம் நம்ம செத்து போயிருவோம். கேட்கவே பயங்கரமா இருக்கே என்று வரதன் சொல்லும் போதே தாத்தா அந்த பக்கம் வந்து கொண்டிருந்தார். என்ன தாத்தா பாக்குறீங்க என்று வரதன் கேட்க, நீ இருக்கியான்னு பார்த்தேன் என்றார். இருக்கேன் என்று சொல்லி கொண்டே பிளாட்டுக்குள் நுழைந்தான். சிரஞ்சீவி செத்து பிழைத்த மாதிரி வரதனை பார்த்தான். ஹே, இவர்தான் நான் சொன்ன பிளாக். இவர் எப்படி இந்த பிளாட்ல என்றான். நல்ல வேலை என்ன பாக்கல, கவனமாயிரு என்று மிரட்டினான். கவலைப்படாத, இனி தாத்தாவை அசுத்துறதுதான் என் வேலை. சிரஞ்சீவியை வழி அனுப்பிவிட்டு தாத்தா பிளாட்டை எட்டி பார்த்தான். தாத்தா வா என்றார். மனசே சரியில்ல தாத்தா என்றான். நிறைய தப்பு பண்ணிட்டேன், திருந்தணும்னு நினைக்கிறேன் என்று வரதன் மனம் வருந்தி பேசினாலும் அவர் பார்த்த பார்வை அவனை துளையிடுவது போல் இருந்தது. ஏதோ மின்சாரம் தாக்குவது போல இருந்தது. உண்மைய பேசு, எதையும் மறைக்காம சொல் என்றார். அவனும் கொட்ட ஆரம்பித்து விட்டான். August 15 பள்ளிக்கூட கலையரங்க வளாகம் களை கட்டி இருந்தது. மந்திரிக்காக அனைவரும் காத்திருந்தார்கள். ராமு ஒரு தியாகி வேடத்தில் கையில் மாலையோடு அமர்ந்திருந்தான். மந்திரி வந்தவுடன் மாலை போட வேண்டும் என்று கூறி சிரஞ்சீவி அவனை தயார்படுத்தி இருந்தான். ஆனால் குருவின் சப்தம் தவிர வேறு எதற்கும் அவன் மனம் கட்டுப்படவில்லை. ரிமோட் சிரஞ்சீவியின் கையில் இருந்தது. அவன் அந்த வளாகத்தை ஒட்டிய மாடி வீடு ஒன்றின் தனிய அறையில் ஜன்னல் வழியாக கிட்டத்தட்ட 200 மீட்டர் தொலைவில் உள்ள வளாகத்தை பார்த்து கொண்டிருந்தான். கூடவே வரதனும் இருந்தான். வரதன் உறைந்து போய் இறுக்கமான நிலையில் இருந்தான். என்ன வரதா, பயப்படுறியா? ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேங்கிற
என்று நடுநடுவே சிரஞ்சீவி கேட்டாலும் வரதனிடம் பதில் இல்லை. விலாவரியாக விசாரிக்கலாம் என்றால் அதற்குள் மந்திரி வரும் சத்தம் கேட்டது. சைரன் ஜீப் சத்தம். ஜன்னல் வழியாக பார்த்தான். மந்திரி வந்துவிட்டார். மேடையில் மேலே ஏறுகிறார். போலீஸ் பாதுகாப்போடு மேடையில் அமர்கிறார். வரவேற்புரை தலைமையுரை முடிந்து மந்திரிக்கு மரியாதை செய்யப்படுகிறது. மைக்கேல் அவருக்கு மாலை அணிவிக்க உள்ளவர்கள் பட்டியல் வாசிக்கப்படுகிறது. அதில் முதல் பெயரே தியாகி வித்யாகர் தான். உடனே ராமு எழுந்து மேடையை நோக்கி சென்றான். மாடி வீட்டு தனி அறையில் சிரஞ்சீவியும் வரதனும் ரிமோட் பட்டனை அழுத்த தயாராக இருந்தார்கள். பட்டனை அழுத்தியது சிரஞ்சீவியின் கை. அடுத்த நொடி காதை பிளக்கும் சத்தம். கலையரங்க வளாகத்தில் இருந்து மந்திரி பார்க்கும் தூரத்தில் சிரஞ்சீவியும் வரதனும் இருந்த அந்த மாடி அறை பகுதியே கரும்புகை சூழ்ந்தது. மந்திரியை அங்கிருந்து செக்யூரிட்டி சூழ அப்புறப்படுத்தினார்கள். ராமுவை அங்கு வந்த கருப்பசாமி தாத்தா அழைத்து சென்றார். வரதனை அன்று மனோவசியம் செய்து உண்மையை சொல்ல சொன்னபோது அவன் ராமுவை ஹியூமன் பாமாக நாங்கள் தயார் செய்திருக்கிறோம் என்று கூறியதை தொடர்ந்து அவன் பாம் இல்லை நீதான் பாம் என்று கூறியதும் அதற்கேற்ப தாத்தாவின் கட்டளைப்படி அவன் சிரஞ்சீவி கொடுத்த வெடிகுண்டை தன் இடுப்பில் யாருக்கும் தெரியாதபடி கட்டிக்கொண்டான். நீ சிரஞ்சீவியுடனே இருக்க வேண்டும் என்றும் கட்டளையிட்டிருந்தார். தான் கட்டளையிட்டதையும் சொன்னதையும் எண்ணி பார்த்தபடியே நடந்தார் தாத்தா. மௌனமாக எந்த அதிர்வும் இன்றி பின்தொடர்ந்து கொண்டிருந்தான் ராமு. இனி அவன்தான் அவரது சிஷ்யன். அவனது கண்களும் காலப்போக்கில் அனைத்தையும் சாதிக்கும் கருப்பசாமி தாத்தாவின் மாயக்கண்கள் போல மாறுமா? மாறும். இது நிஜம்.